This video on relation and function is brought to you by Kamachi Shamugam Educational Secondary School, where education is enjoyable. So, activity owner, in the activity park, in the mari activity edhuvume miss pannadhinga. In the activity irundha edha kelvi varalam. Okay? So, the activity is simple. So, A endradhu in the set. The set ennadhu? A is X, where X belongs to N. Belongs to natural numbers. Natural numbers na enna? Starting from 1. Okay, but x is less than or equal to 4. அப்ப என்ன நம்பர் வரும்? 1 2 3 4 less than or equal to 4. அப்ப b is y belong to natural numbers, y is less than 3. அப்ப என்ன வரும்? 1 2. So cartesian product வந்து நீ graph sheet-ல represent பண்ணனும். So a cross b என்ன வரும்? 1 1 1 2. எல்லாத்தையும் plot பண்ணி graph-ல represent பண்ணனும். Okay? So, this you can solve easily, right? So, A, B, set N and Therinjale, cross product, and cross product in graphs in the plot. Okay, so that is simple. So, example 1.1, A 135, B 123. So, A cross B, B cross A, find one. That is easy, A cross B, what is it? Fast. 1, 2, 1, 3, 1. Hey, A cross B மட்டும் சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு, இந்த இது 1, 2, 3, 5, 2, 5, 3 அதான் இங்க இருக்கு. ஓகே, B cross A 3, 3, 5, 3, 2, 3, 5 இங்க இருக்கா? ஓகே, முடிஞ்சுச்சா? இது வந்து அவங்க என்ன கேட்கறாங்க அடுத்தது? இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன் கேட்கறாங்க? ஈக்குவலா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் பி கிராஸ் ஏவா? இல்ல, நோ. ஏன்னா 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1. ஸோ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அடுத்து என்ன கேட்கறாங்க? ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. இங்கே 6. ஸோ இது ஈக்குவலா? இது என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ எவ்வளோ? என் ஆஃப் ஏ 3. எத்தனை எலமெண்ட் இருக்கு பாரு? என் ஆஃப் பி 2. ஸோ 3 × 2 6. ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சா? எக்ஸாம்பிள் முடிஞ்சா? அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ கிளாஸ் பி கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏபி கேட்குறாங்க, எப்படி கண்டுபிடிப்பா? வாட் இஸ் ஏ? இது ஏ கிராஸ் பினா ஏ என்னவா இருக்கும்? 3, அப்புறம் 5. ஃபர்ஸ்ட் வர எலமெண்ட் தானே ஏவா இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வருது 3, இதில் ஃபர்ஸ்ட் வருது 5. ஸோ ஏ வந்து 3, 5. பி வந்து 2, 4. செகண்ட் வர தானே பியா இருக்கும். ஸோ பி வந்து 2, 4. அவ்வளோதான். செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து ஏ, இந்த ஏ கிராஸ் பி இஸ் ஏ. செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து பி. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ அடுத்தது இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஏ ஒரு செட் கொடுத்துட்டாங்க, பி ஏ பி சி ஒரு செட் கொடுத்துட்டாங்க. இது இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஓ, ஸோ ஏ பிலாங்ஸ் டு, இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? X belongs to natural numbers. அப்புறம் என்ன கண்டிஷன்? X வந்து 1 greater இருக்கும், 4 less than. கரெக்ட்டா? அப்ப என்ன நம்பர் வரும்? 2, 3. கரெக்ட்டா? அப்ப A வந்து 2, 3. முடிஞ்சா A வந்து 2, 3. B என்ன வரும் பாரு? ஆன்சர் பதிலா B என்ன வரும்? Belongs to whole number. Whole number. Whole number க்கு natural என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டார்டிங் 0 ஸ்டார்டிங். ஆ, ஓகே, அவ்வளவுதான். சூப்பர். ஸோ இது இதில் என்ன நம்பர் வரும்? ஜீரோவோட கிரேட்டராக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம். ஆ, ஆமாம். அப்புறம் டூவோட லெஸ்ஸர். அப்போ என்ன நம்பர் வரும்? 1, 1, 0. ஜீரோ விட கிரேட்டராக இருந்து ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ என்ன வரும்? 0, 0, 0, 1. அவ்வளோதான், 0, 1. அவ்வளோதான், 0, 1. சி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். எக்ஸ் வந்து 3 லெஸ்ஸர். அப்போ என்ன இருக்கும்? 1, 2, 1, 2. இதை வச்சு நீ போட்ட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நீ வந்து இதை ப்ரூவ் பண்ணும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? இதை ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பி யூனியன் சி எடுத்துப்போம்.
பி யூனியன் சி பி இது சி இது ரெண்டு யூனியன் என்ன இருக்கு ரெண்டு யூனியன் யூனியன் போட தெரியுங்களா உங்களுக்கு யூனியன் எல்லாத்தையும் எழுதணும் காமனாக ஒரு வாட்டி தான் எழுதணும் ஜீரோ ஒன் டூ அதான் யூனியன் கரெக்டா கரெக்ட் தெரியுங்களா உங்களுக்கு அப்புறம் ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்ப ஏ வந்து என்ன டூ த்ரீ தான் ஏ கிராஸ் இதுதான் பி யூனியன் சி ரெண்டு கிராஸ் பண்ணுறது தெரியும்ல டூ ஜீரோ டூ ஒன் டூ டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டூ வந்துச்சு அது அடுத்தது என்னது நம்ம இது பண்ணியாச்சு அடுத்தது ஏ கிராஸ் பி இதை கண்டுபிடிக்கணுமா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் அப்புறம் ரெண்டு யூனியன் பண்ணணும் ஏ கிராஸ் பி இது ஐடி பண்ணு உங்களுக்கு தெரியும் ஏ கிராஸ் சி இது டூ ஒன் டூ டூ த்ரீ ஒன் த்ரீ த்ரீ இது ரெண்டுக்கு யூனியன் போடணும் யூனியன் என்ன வரும் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் இப்போ டூ ஒன் டூ டூ த்ரீ ஒன் எங்கே போட்டாச்சு அது போட தேவையில்ல அப்போ த்ரீ டூ ஸோ அது இது ரெண்டு இது ரெண்டு வந்துச்சா ஸோ இதுதான் ஏ கிராஸ் யூனியன் ஏ கிராஸ் சி ரெண்டு யூனியன் பண்ணியாச்சு ஓகே ஃபோ ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் டூ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ரெண்டு சேமாக வந்துச்சு ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம கூட போடுறது இதுதான் வந்துச்சு கரெக்டாக மேலே பண்ணோம்ல ஏ கிராஸ் பி யூனியன் சி அது இதுதான் வந்துச்சு இதுதான் ஒன்று ஈக்குவேஷன் ஒன் இஸ் ஈக்குவல் டு இது ப்ரூவ் பண்ணியாச்சா அதே மாதிரி இன்டர்செக்ஷனும் ப்ரூவ் பண்ணலாம் இன்டர்செக்ஷன் என்ன பண்ணோம் பி இன்டர்செக்ஷன் சினா என்னது சேம் ஆகுது அப்போ ஒன் தான் இங்கே சேம் ரெண்டு சேர்த்துலேயே இருக்கிற நம்பர் தான் இன்டர்செக்ஷன்ல போடணும் இந்த சாதே மாதிரி எப்படி ப்ரூவ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே சிம்பிள் ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல இதை தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரெஸ்பெக்டிவ
அகேன்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ். இப்போ நம்ம டூ செட்ஸ் தானே பார்த்தோம், ஏ கிராஸ் பி தான் பார்த்தோம். ஏ கிராஸ் பி கிராஸ் சி இது இப்படி இருந்தா இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ். என்னன்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, த்ரீ நான் எம்டி செட்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப கார்டீசியன் ப்ராடக்ட்ல என்ன இருக்கும், ஆர்டர்ட் பேர் இருக்காது, ஆர்டர்ட் ட்ரிபிளட்ஸ். ட்ரிபிளட் என்ன அர்த்தம், ஆர்டர்ட் பேர் எத்தனை எலமெண்ட் இருக்கும், டூ இருக்கும். ஆர்டர்ட் ட்ரிபிளட்னா த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கும், அதான் ட்ரிபிளட், ரைட். ஸோ இப்ப முதல்ல டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்ப ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, சி ஒரு செட்டு வச்சுக்கிறோம். ஓகே, முதல்ல ஏ கிராஸ் பி பார்ப்போம். ஏ கிராஸ் பி இங்க இருக்கு, இது தெரியும் உங்களுக்கு. இதை பிளாட் பண்ணுவோம், ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் 1011 இது போட்டா இப்படி வருது, ஸ்கொயர் மாதிரி வருதா. இப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி, இதுதான் கிராஸ், இதுதான் சி. கிராஸ் பண்ண என்ன வரும், ஜீரோ ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, ட்ரிபிள் ஜீரோ வரும், ஒரு ஜீரோ ஜீரோ ஒன். ஓகே, அப்புறம் இங்கே ஜீரோ ஒன் ஜீரோ. ஓகே, அப்புறம் ஜீரோ ஒன் ஒன், ரைட். அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான், புரியுதுல்ல. அப்புறம் ஒன் ஜீரோ ஜீரோ, அப்புறம் ஒன் ஜீரோ ஒன். ஓகே, இந்த மாதிரி எல்லா ட்ரிபிளட் ப்ராடக்ட்டையும் நம்ம எதிக்கும். இது புரியுதா ட்ரிபிளட்டு? அதே மல்டிப்ளிகேஷன் தான், ஜீரோ ஜீரோ பண்ணி இங்கே ஃபர்ஸ்ட்டு கூட, அப்புறம் ஜீரோ ஜீரோவை ஒன் கூட மல்டிப்ளை பண்ணு, அதுதான். ஓகே, ஸோ இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இது இப்போ த்ரீ கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, டூ கோஆர்டினேட்ஸ்னா நீ எக்ஸ் அண்ட் ஒய்ல பிளாட் பண்ணிடலாம், த்ரீ கோஆர்டினேட்ஸ்னா நமக்கு இன்னொரு ஆக்சஸ் வேணும். என்ன ஆக்சஸ் அது, இசட் ஆக்சஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், ஸோ இது எடுத்துப்போம் த்ரீ ஆக்சஸில், இது எக்ஸ், இது வந்து இசட். இந்த ஒய்ன்ற ஆக்சஸ் எங்கே இருக்குன்னா, போர்டை விட்டு வெளியே வருது. சப்போஸ் இதில் ஒரு பெண் வைக்கிறோன்னு வச்சுக்கோ, இது பெண் வைக்கிறோன்னா இந்த வெளியே வர ஆக்சஸ் தான் இசட் ஆக்சஸ். இப்போ போர்டில் எது டீச்சர் வரைகிறாங்கல்ல, எக்ஸ் ஒய், நீ போர்டில் போய் ஒரு பெண்ணை வச்சுன்னா ஒன்று ஒரு ஆக்சஸ் வெளியே வருது இல்லை, ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லை, அதுதான் ஒய் ஆக்சஸ். ஸோ அதை ஒரு ஆக்சஸாக நீ வச்சுக்கணும், இசட் ஆக்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஜீரோ ஜீரோ ஜீரோன்றது இங்கே இருக்குது, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன் ஒன் ஒன்னை பிளாட் பண்ணுவோம். ஒன் ஒன் ஒன்னை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் ஒன் போ,
ஓகே. அப்புறம் y ஆக்சிஸ்ல 1 போ. அப்ப z ஆக்சிஸ்னா வெளியே வரணும். அப்போ 3 டைமென்ஷனல் வெளியே வரணும். கரெக்டா வெளியே வரது தான் z ஆக்சிஸ். சோ சாரி வெளியே வரது தான் y ஆக்சிஸ். இந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் சோ வெளியே வரது அது ஒரு 1. அங்க போய் பிளாட் பண்ணு. சோ 3 டைமென்ஷனல் இருக்கு. பிளாட் பண்றது. சோ அந்த மாதிரி நீ பிளாட் பண்ணி நீ எல்லாத்தையும் ஜாயின் பண்ண என்ன வருது உங்களுக்கு? கியூபாய்டு வருது. புரியுதா? இது வந்து 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். சோ 3 பேர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு என்ன வருது? 3 டைமென்ஷனல் வரும். ஓகே. சோ a cross b cross c represents vertices of a cube in 3 டைமென்ஷன்ஸ். புரியுதா? சோ 2 டைமென்ஷனல் கான்செப்ட் கார்டீசியன் ப்ராடக்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேன் ஃபிகர் கிடைக்கும். 3 டைமென்ஷனல் கார்டீசியன் ப்ராடக்ட்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? எனி டவுட்ஸ்? ஓகே. சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்களே இந்த 1.1 எக்ஸசைஸ் நீங்க சால்வ் பண்ணிடலாம். இந்த எதுவுமே தெரிஞ்சா நீங்க இந்த 1.1 எக்ஸசைஸ் சால்வ் பண்ணிடலாம்.